அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் நீலா ரவிச்சந்திரன். நான் சிங்கப்பூர்லேருந்து உங்கள் மனநல மருத்துவர். போன காணொலியில் பார்த்தோம் இல்லையா, குழந்தைகள் வந்து சண்டை போட்டுக்கிறது, அதாவது வந்து தனக்கு வந்து ஒரு தம்பியோ தங்கையோ வீட்டுக்கு வரும்போது தன் மேல் இருக்கும் முக்கியத்துவம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா அடம் பிடிக்கும், அழும், அதுக்கு தனக்கு வேண்டிய ஒரு கவனம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல் பேச்சு கேட்காமல் போகலாம். அப்புறம் வந்து அதீதமாக வந்து அதுக்கிட்ட வந்து பாசம் காட்டி அதீதமாக அதுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கும் போது அந்த குழந்தைகளும் செல்லம் சொல் பேச்சு கேட்காமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா மட்டும் இருந்தால் அவங்களோட கண்டிப்பு வேறு மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து இப்போ வேறு யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பெரும் குடும்பங்கள், தாத்தா பாட்டி, சித்தப்பா பெரியப்பா, அத்தை மாமாலாம் இருக்கிற வீட்டில் வந்து என்னென்னா அம்மா வந்து கண்டிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யாரோ ஒருத்தர் வந்து சரி விடு குழந்தை தானே அது என்னமோ சொல்லிடுச்சு விடு சும்மா சின்ன பிள்ளைய போட்டு எதாவது சொல்லிக்கிட்டு சின்ன பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராவது வந்து சமாதானப்படுத்த வருவாங்க. அது வந்து என்ன கேட்டால் ரொம்ப மிக 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 தவறான செயல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த தாயின் கண்டிப்பு தாயின் அரவணைப்பு ரெண்டுமே அந்த குழந்தைக்கு வேணும், பெற்றோரின் அரவணைப்பு தேவை, அதே சமயம் பெற்றோரின் கண்டிப்பும் வேணும். அதாவது வந்து தவறு செய்தால் நம்மை தட்டி கேட்க ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்து அந்த குழந்தைகிட்ட எப்போவுமே இருக்கணும். சின்ன வயசுலேருந்து நமக்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லி வளர்த்ததுனால தான் வந்து இன்றைக்கும் வந்து ஏதாவது ஒரு நம்ம நேரம் சரியான பாதையில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது மாறணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து பெரும் யோசனையாக இருக்கும். சின்ன சின்ன ஒரு மாறுதல்கள், சின்ன சின்ன ஒரு தவறுகள் செய்கிறதுக்கே நம்ம வந்து பெருசாக யோசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சிறு வயதுலேருந்து நமக்கு காட்டி வளர்த்த கண்டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நான் சொல்வேன். அந்த மாதிரி இல்லாமல் யாராவது வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அந்த அம்மா கண்டிக்கும் போது வந்து அது ஏன் பண்ணுற, இது ஏன் பண்ணுற, இப்படி வளர்ப்பியா அப்படி வளர்ப்பியான்னு வந்து அதுவும் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க வந்து அடிக்கடி இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைக்கு வந்து தன் மேலே வந்து ஒரு அதீதமாக ஒரு நம்பிக்கை வந்துடும், அது அதிகமான நம்பிக்கை. அப்புறம் வந்து அந்த பெற்றோர் மேலே இருக்கிற மதிப்பு குறைஞ்சி போயிடும். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், இவங்க நம்மளை தட்டி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு அசடு தைரியம் வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா அம்மா சொல்கிற பேச்சு கேட்காது, இசையே படி உட்காரு கை கால் கழுவு இது மாதிரி துணி மாத்து அப்படின்னா நான் எதுக்கு செய்யணும் முடியாது போ அப்படின்னு. அப்புறம் வந்து இது வந்து செல்லம் கொடுக்கறது, பெற்றவங்களே வந்து இந்த வீட்டில் பெரியவங்கள்லாம் இருக்க வேண்டாம், இது செல்லம் கொடுக்கறது பெற்றவங்களே, எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் அழுது அடம் பிடிச்சாலும் அழுது அடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ இவன் அழுது அடம் பிடிச்சி நம்மளை இது பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க வேணுங்கிறது வேண்டாதது தேவைக்கு அதிகமாக எல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்து பழக்கிட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா அந்த குழந்தை வந்து தனக்கு வேண்டியது வந்து வேண்டியது வேண்டாதுன்னு அதுக்கு எப்படியும் அதுக்கு பாகுபாடிக்க தெரியாது இல்லையா. ஏதோ ஒன்று தனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பிடித்து விட்டது, இல்லைன்னா கண்ணில் பார்த்துருச்சு அது வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுச்சுன்னா அது வேணும்னு அடம் பிடிக்கும். அது இப்போ வேண்டாம், அது விலை கூட, இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து சொன்னால் அந்த நேரம் அந்த குழந்தை வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காது. இது வந்து அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு அவமானப்படக்கூடிய நிலைகள்லாம் ஏற்படும். அப்புறம் வந்து போகிற வரவங்கள்லாம் நம்மளை பற்றி பேசுவாங்க, என்ன குழந்தை இப்படி சத்தம் போடுது, என்னது இந்த அம்மா ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க, என்ன இந்த அப்பா ஒன்றுமே கேட்காம நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கூட நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பெற்றோர்கிட்ட. அப்புறம் தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்க வந்து, தாத்தா பாட்டி வந்து எது கேட்டாலும் கொடுத்துருவாங்கன்னா அதனால் அவங்க பேச்சு சுத்தமாக கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் வேறு மற்ற உறவினர்கள்கிட்டையும் வந்து ஏய்த்து பேசுகிறது, என்னத்தாலும் எது மரியாதை இல்லாமல் பேசுகிறது, இது மாதிரிலாம் வந்து சில குழந்தைகள் வந்து வழக்கங்களை பழகிக்குவாங்க. எப்படி பழகிக்குவாங்கன்னா அவங்க சுற்றில் எங்கேயாவது பார்த்து தான் பழகியிருப்பாங்க. நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது, நம்ம வீட்டில் அப்படிலாம் நம்ம நடக்கவே இல்லைன்னா அந்த குழந்தை இதெல்லாம் பழகிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா வெளி உலகத்தில் வெளியில் போகிறப்ப, விளையாட போகிறப்ப, மற்ற நண்பர்கள் கூட போகிறப்ப இந்த குழந்தை வந்து இதெல்லாம் பார்த்து பழகியிருக்கலாம், யார் வீட்லேயாவது பார்த்துருக்கலாம், இல்லைன்னா பள்ளியில் அவங்க ஏட்டிக்கு போட்டி பேசுகிறவங்கள பார்த்து ஓ அப்படி பண்ணால் நம்மளை பார்த்து நாலு பேர் பயப்படுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இந்த குழந்தைங்க வந்து அந்த மாதிரி பழகிக்கலாம். இந்த மாதிரி என்ன ஆகும்னா இது வந்து அப்போ என்ன ஆகும், இந்த குழந்தை வந்து ஆசிரியர்கிட்ட சொன்ன பேச்சு கேட்காது, அப்புறம் வந்து பிரின்ஸிபல் ரூம்க்கு அடிப்படி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பு அவசியம், ஆனால் தண்டனைகள் வந்து இந்த குழந்தைகளை வந்து எந்த விதத்துலேயும் மாற்றாது. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில் அந்த தெனாவட்டு திமிரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருப்பாங்க. அவங்கள வந்து திருத்தறதுக்கு வந்து வழிமுறை என்னென்னா அன்பு காட்டுதல், அவ்வளோதான். இதுக்கு வந்து முக்கியமாக யார் அன்பு காட்ட முடியும், பெற்றோர் தான் காட்ட முடியும். பெற்றோர்கள் என்ன பண்ணணும், அதான் அந்த குழந்தைகிட்ட உட்கார வச்சு புரிய வச்சு
பேசி இது மாதிரி பாரு, நீ இப்படி பண்ணதுனால உன்னை வந்து பார்த்து பயப்படுறாங்களே ஒழிஞ்சு உன் மேலே யாரும் வந்து மரியாதை காட்டலை, உன் மேலே அன்பு காட்டலை. இது வந்து பெரிய குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகளும் நிறைய பண்ணுறாங்க. அதனால் நான் இப்போ வந்து நம்ம நிஜமான குழந்தைகளை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து உனக்கு உண்மையாக உன் மேலே ஒரு மரியாதை ஒரு மதிப்பு வேணும்னா நீ இப்படி இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு வந்து நல்ல உதாரணங்கள், நல்ல வந்து ஒரு வழிகாட்டிகள் அவங்கள வந்து காட்டி இந்த குழந்தைய வந்து திருத்தறதுக்கு வழி பண்ணணும். அப்புறம் வந்து வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த குழந்தைக்கு வந்து மனநல ஆலோசனைகளும் கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு நல்ல வழக்கம் இல்லையா, இல்லை இல்லையா, இது வந்து பின்னாடி வந்து இந்த குழந்தைக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அப்புறம் வந்து இந்த குழந்தை சொல் பேச்சு கேட்காமல் போகிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து இந்த மனநல பாதிப்புகள் நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கோம். ADHD அந்த அதீத செயல்பாடுகள் இருக்கிறது, அப்புறம் வந்து இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை, அப்புறம் வந்து தன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அந்த ஒரு பதட்டம், மனப்பதட்டம், சோஷியல் ஆங்ஸைட்டி, இதனால் கூட இந்த குழந்தைகள் வந்து சொல் பேச்சு கேட்காமல். அதனால் வந்து தகுந்த முறையில் வந்து நல்ல ஒரு ஆலோசகர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த குழந்தைங்களுக்கு வேண்டிய நல்ல ஒரு ஆலோசனை, நல்ல ஒரு சிகிச்சை முறையை கொடுத்தோம்னா இந்த குழந்தைகள் வந்து நிச்சயமாக வந்து திருந்தி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. 100% திருந்தி வருவாங்களா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் வந்து இவங்களை சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நாங்கள் நிறைய குழந்தைகள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதாவது வந்து நம்ம என்ன பேசினாலும் வந்து அவங்க பேசுகிறதே வந்து பதிலே வந்து மரியாதை இல்லாமல் இருக்கும். அப்புறம் அது பார்த்திங்கன்னா படிப்படியாக வளரும் போது ஒரு 18 வயசு 20 வயசில் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி தான் பேசுவாங்க. எல்லாம் வந்து அந்த கெட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது, அப்புறம் வந்து யார் என்ன சொன்னாலும் வந்து ஒரு மரியாதை தன்மை இது மாதிரிலாம் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து முதல்ல வந்து கொஞ்சம் வந்து அன்பும் காட்டணும், கண்டிப்பும் காட்டணும். அது வந்து சரி வேகத்தில் அது வந்து கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஒரு சரியான ஆட்கள் வந்து நம்ம வந்து அணுகணும். அதுக்கு வந்து முறையாக அதை பற்றி பயிற்சி எடுத்த ஆலோசகர்கள், மனோதத்துவ நிபுணர்கள், மனநல மருத்துவர்கள் இவங்கக்கிட்ட போய் தான் வந்து இந்த நிலைப்பாட்டை சரி பண்ண முடியும். இது வந்து இப்படியே விட்டோம்னா, ஒன்றுமே பண்ணாமல் விட்டோன்னா இந்த குழந்தைகள் வந்து அப்புறம் வீட்டுக்குள்ளேருந்து இது அப்படியே வெளியில் போகும், சாலைக்கு போகும், அப்புறம் பள்ளிச்சாலைக்கு போகும், அப்புறம் வந்து அவங்க கல்லூரிக்கு போகும்போது நடக்கும், வேலைக்கு போகிற இடத்துல நடக்கும், அப்புறம் அவங்க வந்து பிற்காலத்தில் வந்து உறவு ஏற்பட்டு திருமணம் ஏற்பட்டு அப்படி போகும்போது அதே மாதிரி அவங்க தொடர்ந்து வாழ்க்கை பூரா இருப்பாங்க. அவங்க குழந்தைகளையும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கும் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக நல்ல ஒரு உதாரணமாக இருக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா இது வந்து அப்படியே ஒரு தொடர்கதை மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து என்றைக்கு நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ அன்றைக்கி தான் வந்து இது சரியாகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏதாவது சொல் பேச்சு கேட்குற குழந்தைங்க, கேட்காத குழந்தைங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு அடித்து திருத்தலாமான், அடிக்கிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம தவிர்க்கலாம். ஆனால் தேவை ஏற்பட்டால் சில சமயம் சில தண்டனைகள் கொடுக்கலாம். அதில் அடியும் ஒரு வகை தண்டனையாக இருக்கலாம். இன்னும் வந்து சில நாடுகளில் சில இடங்களில் வந்து இந்த கேனிங்னு சொல்லுவாங்க, இந்த குச்சியில் அடிக்கிறது, சாட்டையில் அடிக்கிறது, அது இருக்குது. அதையும் பயன்படுத்தலாம். அதனால் வந்து அதாவது வந்து அதை கட்டுப்படுத்த முடியாத வந்து அதீத நிலைக்கு போன சில பேருக்கு வந்து அதுதான் வந்து வழிமுறைனா அதையும் செய்து தான் ஆகணும். ஆனால் அது வந்து அதோடைய பயன்பாடு, அதோடைய விளைவு வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சமயத்துக்கு வந்து அந்த நேரம் வந்து அவங்க வந்து சொன்ன பேச்சு கேட்டுட்டு இருக்கலாம், அது இல்லைனா அமைதி ஆகலாம். ஆனால் அது வந்து தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவு பெற்றோர்களும் வீட்டில் இருக்க பெரியவங்களும் நல்ல கதைகள் சொல்லி நல்ல உதாரணங்கள் காட்டி இந்த குழந்தைகளை வந்து சீர்படுத்துதல், சீர்திருத்துதல் ரொம்ப ரொம்ப அவசியம். தேவைப்பட்டால் வெளியில் கொண்டு போய் சரியான முறையில் சீர்திருத்த வேண்டியது நம்மளுடைய கடமை என்று சொல்லி கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.